வணக்கம் பீவர்ஸ் வெங்காயம் அன்றாடம் சமைக்கும் உணவுகளில் நாம் தவறாமல் பயன்படுத்தும் பொருள் வெங்காயம் வெங்காயத்துல பாத்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம் வெள்ளை வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இப்படி நிறைய வகைகள் இருக்கு அதிலும் சாம்பார் வெங்காயன்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயத்தில் தான் மற்ற வெங்காயத்தை காட்டிலும் அதிக மருத்துவ குணங்கள் வந்து நிறந்திருக்கு அதற்கு அதில் அடங்கியிருக்கக்கூடிய சத்துக்கள் தான் வந்து காரணம் பொதுவாக வெங்காயத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சல்ஃபர் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் ஃபோலிக் அமிலம் குரோமியம் கால்சியம் மற்றும் சத்து அடங்கியிருக்கு மற்றும் கியூர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபுளோவனைடுகளும் நல்ல அளவில் இருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்ட வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது ரெட்டிப்பான நன்மையை வந்து பெற முடியும் உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை மிக எளிதில் வந்து குணமாக்க முடியும் பல லட்சங்கள் செலவு செய்தும் கூட குணமாக்க முடியாத நோய்களை மிக சுலபமாக குணமாக்கும் ஆற்றல் இந்த பச்சை வெங்காயத்திற்கு இன்னைக்கு இந்த வீடியோல வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிங்கன்னா இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று மாரடைப்பு வராமல் தடுக்கும் வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர்னு சொல்லக்கூடிய அரிய வகை புரதம் அடங்கி இருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ட்ரை ட்ரைக்ளிசரைட் மற்றும் எல்டிஎல் போன்ற கொலஸ்ட்ராலை கரைக்கும் மேலும் இரத்த குழாய்களில் இரத்த தட்டுகள் உறைவதையும் தடுக்கும் மற்றும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூசிட்டின் என்னும் பொருள் தமணி சுவர்களில் கொழுப்பு படிவதையும் தடுத்து தமணி தடிப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் இரண்டு சுவாச பிரச்சனைகளை குணமாக்கும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளான ஆஸ்துமா மூச்சு குழாய் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய அலட்சி எதிர்ப்பு பண்புகள் சுவாச குழாய் தசைகளை ரிலாக்ஸடைய செய்து எளிதில் சுருங்கி விரியவும் உதவி செய்யும் மேலும் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் மற்றும் மூக்கு ஒழுதல் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் மாற்றல் இந்த வெங்காயத்திற்கு உண்டு மூன்று அல்சர் வராமல் தடுக்கும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் தன்மை இறப்பையில் உள்ள கிருமிகளை அளிக்கும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் அல்சர்ன்னு சொல்லக்கூடிய இறப்பை புண்கள் வராமல் தடுக்கும் இதன் காரணமாகத்தான் காரமான உணவுகளை பரிமாறும்போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக வைத்து பரிமாறுவது உண்டு நான்கு மலச்சிக்கல் தடுக்கப்படும் அடிக்கடி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிற்றில் நல்ல பாக்டீரியா அளவை அதிகரிக்கும் மற்றும் இது குடலின் இயக்கத்தையும் சீராக்கும் இதன் மூலமாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் ஐந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வெங்காயத்தில் கலோரிகள் மற்றும் சோடியம் குறைவு மேலும் கொழுப்புகள் கிடையாது இது இரத்த நாளங்களின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஸோ அதிக அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்படும் ஆறு இரத்தம் சுத்தமாகும் வெங்காயத்தை தினமும் பச்சையாக சாப்பிட்டு வர இது உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்றும் இதன் மூலமாக இரத்தம் சுத்தமாகும் மற்றும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும் ஏழு புற்றுநோய் வராமல் தடுக்கும் வெங்காயத்தில் உள்ள பைட்டோ கெமிக்கல்களுக்கான டைசைஃபைடுகள் ட்ரைசெல்பைடுகள் கியூர்சட்டின் போன்றவை உடலில் புற்று உண்டாவதற்கான காரணிகளை அளிக்கும் மற்றும் உடலில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் வந்து அதிகரிக்கும் ஸோ தினமும் சிறிது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வர அபாயகரமான புற்றுநோய் கூட வராமல் வந்து தடுக்க முடியும் எட்டு செரிமான பிரச்சனைகளை குணமாக்கும் செரிமான பிரச்சனைகளான அஜீர்ணம் பசியின்மை வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க சின்ன வெங்காயத்தை பச்சையாக உணவு ஒண்ணும் போது சேர்த்து சாப்பிட்டு வர செரிமானம் எளிதில் நடைபெறும் மற்றும் செரிமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும் ஒன்பது ரத்தச் சோகை குணமாகும் உடலில் புதிய ரத்தம் உருவாவதற்கு மிகவும் அவசியமான சத்து இரும்புச்சத்து வெங்காயத்தில் இரும்புச்சத்து சத்து இருக்கிறது இது உடலில் புதிய இரத்த தட்டுக்கள் உருவாக உதவியாக இருக்கும் இதன் மூலமாக இரத்த சோகை குணமாகும் ஸோ உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க சிறிது சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வர மிகவும் நல்லது பத்து ஆண்மை குறைபாடுகளை போக்கும் உடலில் ஏற்பட்ட பிற நோய்கள் காரணமாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வர உள்ள வேதிப்பொருட்கள் நரம்புகளை வலுவாக்கும் இதன் மூலமாக ஆண்மை குறைபாடு நீங்கும் பதினொன்று தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பு கம்மியா இருக்கிறவங்க சிறிது வெங்காயத்தை தினமும் பச்சையாக சாப்பிட்டு வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் பன்னிரண்டு உடல் சூட்டை போக்கும் அதிக வெயில் காரணமாக உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க காலையில் பழைய சாதத்துடன் சிறிது சின்ன வெங்காயத்தை பச்சையாக சேர்த்து சாப்பிட்டு வர உடல் சூடு தனியும் மற்றும் உடல் குளிர்ச்சியாகும் என்ன நண்பர்களே இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வெங்காயத்தை சமைக்க உணவுகளில் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் தினமும் சிறிது பச்சையாக சாப்பிட்டு அதன் முழு பயனையும் பெறுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க மேலே இது போகிற ஹெல்த் அண்ட் பீடியூட் தெரிஞ்சுங்க அழகு ஹெல்த் அண்ட் பீடியிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ